Hey guys, welcome back to the another new video. இந்த ஒரு காணொளி யார் மனதையும் புண்படுத்துவதற்காகவும் எந்த ஒரு மதம் சார்ந்த ஒரு வீடியோவும் கிடையாது. தமிழகத்தில் பல இடங்களில் நடக்கக்கூடிய ஒரு நம்ப முடியாத பல விஷயங்களை இப்பெல்லாம் நடக்குதுங்கிறத நம்ம வெளியே காட்டுறோம். அவ்வளோதான். நாம் இருக்கக்கூடிய இந்த நவீன உலகத்தில் பல நவீன மருத்துவமனைகளும் மருத்துவங்களும் வந்த பிறகு கூட இன்னும் பல நோய்களை முழுமையாக நம்மளால் குணப்படுத்தவே முடியல. ஆனால் இங்கே ஒருத்தர் குணப்படுத்த முடியாத கேன்சர் போன்ற கொடிய நோய்களையும் ரெண்டே நிமிஷத்தில் துவா பண்ணுறது மூலமாக குணப்படுத்துவன்னு சொல்கிறாரு. அதாவது நம்ம இருக்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பாகிமனூர் கூட்டூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் அப்துல் முஜீப் அப்படிங்கக்கூடிய ஒரு 60 வயதுக்கு முதியவர் எந்த ஒரு மருந்துகளுமே மருத்துவமே செய்யாமல் இந்த முதியவர் வந்து துவா செய்வது மூலமாக அவங்களோட உடலில் இருக்கக்கூடிய நோய்களெல்லாம் குணப்படுத்துவதாக வந்து சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆச்சரியம் என்னென்னா 50 வயதுக்கு அந்த முதியவருடைய மனைவிக்கு 4 குழந்தைகள் பிறக்கப் போவதாகவும் அந்த 4 குழந்தைகளும் முதல் நாள் கை குழந்தையாகவும் அதற்கு அடுத்த நாள் 7 வயது உடையவராகவும் அதற்கு அடுத்த நாள் 25 வயது உடையவராக மாறிடுவாங்கன்னு சொல்றாங்க. அதனால இந்த வீடியோ முழுமையா பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை நம்பகத்தன்மை இதில் எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறத உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்திக்காங்க. அதாவது ஐயா வந்து அதாவது துவா செய்வது மூலமாகவே மனித உடலில் இருக்கக்கூடிய நோய்களை வந்து குணப்படுத்துறதா வந்து சமூக வலைதளங்களில் அண்டு நிறையா பார்த்துருக்கோம் நம்ம. ஏன்னா இது எந்த அளவுக்கு இதில் வந்து ஒரு சாத்தியம், நீங்கள் எப்படி வந்து துவா மூலமாக அந்த நோய்களை வந்து குணப்படுத்துறதா வந்து சொல்கிறீங்க? இது வந்து நிறைய எக்கச்சக்கமான தினமும் வந்து அவ்வளோ மக்கள் உங்களை பார்க்க வராங்க அப்படிங்கிறத ஐயாவிட்ட நேரடியாக அதை கலந்துரையாடல் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். இது அதுன்றது கிடையாது, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு. என்னென்ன நோய்களங்க ஐயா நீங்கள் குணப்படுத்துறீங்க? பிபி, சுகரு, கேன்சரு, கிட்னி ஃபெயிலரு, கல்யாணம் இல்லை, குழந்தை இல்லை, அதுக்கு முன்னாடி வலிங்க, எப்படியாப்பட்ட வலிங்க இருந்தாலும் மூட்டு வலி, கை வலி, கால் வலி, இடுப்பு வலி, தலைவலி, 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் வலி இருந்தாலும் ரெண்டே நிமிஷத்தில் நல்லாயிடும். தீர்க்க முடியாத நோய்கள் அனைத்தையுமே வந்து ரெண்டே நிமிஷம். அவரை சோதிச்சு பார்க்க உண்மையாலுமே 350 கிலோமீட்டர் பைக்கில் ட்ராவல் பண்ணி வந்ததுனால ரொம்பவே பேக் பெயின் இருந்தது. அவர் துவா பண்ணி முடித்த பிறகு எனக்கு எந்த ஒரு பெயினும் குறைஞ்ச மாதிரி தெரியல. இருந்தாலும் அவரோட நம்பிக்கையை புண்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக பெயின் குறைஞ்சதாக அவர்கிட்ட சொன்னேன். இப்போ நீங்கள் துவா பண்ணும்போது நான் என்னங்க ஐயா பண்ணோம்? ஒன்றும் இல்லை, சும்மா உட்காந்தா போதும், துவா பண்ணுவேன், இப்போ வலி இல்லாமல் ஆகிடும், செக் பண்ணிக்கலாம், நீங்கள் இப்பயே செக் பண்ணிக்கலாம். சரி, ரெண்டே நிமிஷத்தில் இப்போ சுத்தமாக வலி இருக்காது பாருங்க, செக் பண்ணி பாருங்க. ஆமாம், வலி இல்லைங்க. சுத்தமாக இல்லையா? அந்த சதை பிடிப்புங்கிறது இல்லை, வலி இல்லை. இல்லையா? கொஞ்சமாவது இருக்கா? சுத்தமாக இல்லையா? இல்லை, சுத்தமாக இல்லை. சுத்தமாக இல்லை. இதற்கு முன்னால் நீங்கள் என்னென்ன நோய்களை வந்து குணப்படுத்தியிருக்கீங்க? கணக்கிலே இல்லைங்க, எல்லாமே பண்ணியிருக்கிறோம். பிபி, சுகரு, கேன்சரு, கிட்னி ஃபெயிலரு, கல்யாணம் இல்லாதவங்க, குழந்தை இல்லாதவங்க. இப்போ அந்த கிட்னி ஃபெயிலியரு, அந்த கிட்னியில் கல் இருந்தது, கேன்சரு, இதெல்லாம் வந்து இப்போ ஐயாட்ட வந்து ஒரு 3 முறை வந்து துவா பண்ணது அவங்களுக்கு நல்லா ஆயிடுச்சுங்களா? ஒரே டைமுக்கு வலி இல்லாமல் ஆகிடும். கல் இருக்கு இல்லைங்களா, அந்த கல் வந்து ஒரே டைமுக்கு துவா பண்ணால் அந்த வலி இல்லாமல் ஆகிடும், பவுடர் ஆகிடும் அது. ஓகேங்க ஐயா, இப்போ எனக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, அதாவது கேளுங்க, கிட்னியில் இருக்கக்கூடிய கல்லுக்கும் நீங்கள் துவா பண்ணுறதுக்கும் எப்படி அது வந்து கியூர் ஆகுது? அது அல்லா மூலமா தான், அல்லா தான் நல்லா பண்றது. அவங்க ரெண்டு பேத்துக்கும் என்ன கனெக்ஷன் நான் கேக்குறேன். இப்ப நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம்னா கிட்னியில கல் இருக்குதுன்னா அந்த ஸ்டோனை கரைக்கிறதுக்கு ஸ்கேன் பண்ணிட்டு அந்த மெடிசன் தருவாங்க, அது அதுக்கான ரியாக்ஷன் ஆகும்போது கிட்னியில இருக்கக்கூடிய கல் கரைஞ்சி யூரின் மூலமா வருது. இப்ப நீங்க துவா பண்றது மூலமா அந்த கிட்னியில இருக்கக்கூடிய கல் எப்படி வந்து கரையுது? அது வந்து எங்களுக்கு துவா பண்ண சொல்றாரு. துவா பண்ணும்போது அது நல்லா பண்றது அல்லாதான்.
அது பவுடர் ஆயிடும். துவா பண்ணும்போதே பவுடர் ஆயிடும். பவுடர் ஆயி யூரின்ல வந்துரும். அப்பே வலி இல்லாம ஆயிடும். அதே ரெண்டே நிமிஷத்துல வலியே இல்லாம ஆயிடும். அது பின்னாடி எப்பயும் வலியும் வராது. ஆனா மூணு டைம் துவா பண்ணிக்கங்க நீ சொல்லுவோம். சரிங்க. அப்ப உங்களை சுத்தி இந்த மாதிரி ஏதோ தங்க நிறத்துல ஏதோ வச்சிருக்கீங்களா? இதெல்லாம் என்னதுங்க? இது உண்டியல். இதெல்லாம் உண்டியல். இது உண்டியல் செய்ய சொல்லி உத்தரவாச்சு. இதெல்லாம் வைக்காத முன்னே உத்தரவாச்சு செஞ்சு வச்சோம். உள்ள வெளியே வைக்க சொன்னாரு. இப்போ வச்சிருக்கிறோம். அது வந்து இது வந்து ஆலப்பிளுக்கு இருக்கு. பாக்ஸ் பாக்ஸா வந்து இந்த பகுதியில் இருக்கு. அதெல்லாம் என்னது? அது அல்லா வந்து ஒலி எரிக்கிருக்காரு. அல்லா ஒலி இறக்கிருக்காரு. அந்த நீங்க அந்த பாக்ஸா இருக்கிற இடத்துல வந்து அல்லாஹ் வந்து மேல இருந்து ஒலி இறக்கி இறக்கிருக்காரு. அந்த ஒலியால நல்ல பலன் உண்டு. இந்த ஒலி இறக்குனது வந்து உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு கண்ணுல தெரியுங்க. மேல இருந்து அல்லாஹ் மூலமா பரிஸ்டன்ட்டு வருவாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க. அது அவங்க வந்து குழந்தை தூயின்னு வருவாங்க. மேல இருந்து குழந்தை தூயின். அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிராக்கல் ஆஃப் த ஒரு பவர் அப்படின்னு சொல்றீங்க. அது உங்க கண்ணுக்கு மட்டும்தான் அந்த ஒளி இறங்குறது தெரியும். இப்ப இந்த இடத்துல ஒளி இறங்குனதுனாலதான் இந்த இடத்துல வந்து துவா பண்றது மூலமா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா எடுக்கணும். அல்லாஹ்வின் சக்தியால வந்து உங்களுக்கு வந்து இப்ப குழந்தைகள் வந்து பிறக்க போகுது அப்படின்னு வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க. அதை பத்தி என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அதாவது என் மனைவி. உங்கள் மனைவி? உங்களுக்கு வயது என்ன? எனக்கு 60. 60. 60. உங்களுடைய மனைவிக்கு? என்னுடைய மனைவிக்கு ஒரு 50 வயது. 50 வயது. ஓகே. உங்களுக்கு எத்தனை மகன் மகள்கள் உண்டு? ஒரு ஒரு பையன், ஃபர்ஸ்ட் பையன். அவருக்கு வயது என்ன? 30 வயசு. 30 வயது. ஆமா. அதுக்கு பின்னாடி மூணு பொண்ணு. மூணு பொண்ணுங்க. பொண்ணுங்க. அதுக்கு ஒரு மூணு வயசு கம்மி. 27, 24, 21. சரிங்க. ஓகே. ஆனா இப்ப இவ்வளவு நீங்க வந்து எல்லா ஒரு மகன்கள் இந்த வயது, உங்களுக்கு 60 வயது, இப்ப வந்து உங்களுக்கு குழந்தைகள் வந்து பிறக்க போவதா நீ வந்து சொல்றீங்க. அது வந்து எப்படி சாத்தியம்? எதனால பிறக்கிறாங்க? அதுல இருக்கக்கூடிய பேக்வர்ட் ஹிஸ்டரி என்ன? அதை பத்தி சொல்லுங்க. இப்ப வந்து என் மனைவி கர்ப்பமா இல்ல. கர்ப்பமா இல்ல. வயிறு தானா பெருசாகுது, கம்மியாவது, பெருசாயினே இருக்கு. வயிறு வந்து தானா பெருசாகும், கம்மியாயிடும். அது மாதிரி இருக்கும்போது நாம் கேட்கும்போது அல்லா மூலியமா எங்களுக்கு உத்தரவாச்சு. இது மாதிரி நாலு குழந்தைங்க பிறக்க போகுது. ரெண்டு பையன், மூணாவது பொண்ணு, நாலாவது பையன். லைனா பிறக்கிறது கூட சொல்லியிருக்காங்க. பிறந்த ஒரு நாள் ஒரு வயது, அடுத்த நாள் ஒரு வயது, அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதை பத்தி சொல்லுங்க. அதாவது குழந்தை பிறந்து ஃபர்ஸ்ட் நாள் அன்னைக்கு பிறந்த நாள் பிறக்கிறாங்க இல்லைங்களா, அன்னைக்கு அதே குழந்தைங்களா தான் இருக்கும். ரெண்டாவது நாள் பிறந்த அன்னைக்கு கை குழந்தை, கை குழந்தை அப்படியே இருக்கும். ரெண்டாவது நாள், ரெண்டாவது நாள் 7 வயசு ஆகும். ரெண்டாவது நாள் 7 வயசு? ஆமாங்க, ரெண்டாவது நாள் 7 வயசு சொல்றீங்க. பிறந்து 7 வருஷம் கழிச்சு ஆனாதான் 7 வயசு ஆகும். ரெண்டாவது நாள் 7 வயசு ஆகும். இது அல்லாஹ்வுடைய சக்தியால அல்லாஹ் அவருடைய சக்தியை காமிக்கிறாரு. ஓகேங்கய்யா. ரெண்டாவது நாள் 7 வயசு. 7 வயசு. மூணாவது நாள் 25 வயசு ஆகும். மூணாவது நாள்ல கல்யாண வயசு 25 வயசு ஆயிடும். 25 வயசா? ஆமா. மூணாவது நாள் மனைவி மனைவி கிட்ட அந்த பிறக்கிற குழந்தை வந்து அவங்களும் பேசுவாங்க. ஓ, நான் பிறக்க இன்னும் பிறக்கக்கூடிய குழந்தை முன்னாடியே இப்ப பேசுவாங்க. என் மனைவி கிட்டே வந்து நாங்க பிறக்க போறோம், நாங்க வர போறோம் அப்படின்ட்டு அவங்க பேசுவாங்க. நீங்க பாக்கலாம். அது பாக்கலாம். இப்ப கூட நீங்க அது எனக்கு பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். அவரோட மனைவி வயிற்றுல பிறக்க போறதா சொன்ன அந்த நாலு குழந்தைகளும் பிறக்கிறதுக்கு முன்னதாகவே அவரோட மனைவி மற்றும் மகள்கள் வாயிலாக பேசுவாங்கணும். அவரோட மனைவி 9 மாத கர்ப்பிணி போல வயிறு பெரிதாகி சின்னதாகணும். அதை உங்களுக்கு காட்டுன்னு சொல்லி கூட்டிட்டு போனாரு. நான் ரொம்பவே ஆச்சரியமாகவும் திகைப்போட அவர் பின்னால போனேன். இவங்க என் மனைவி, இது பெரிய பொண்ணு. சரி, பையன் அங்க இருக்காரு. பையன் பெரிய பொண்ணு, ரெண்டாவது இது. ஓகேங்கய்யா. மூணாவது இது. சரிங்கய்யா. உங்களோட மனைவி? மனைவி. இப்போ இவங்களுக்கு தான் வந்து அந்த குழந்தை வந்து பிறக்க போகுதுன்னு சொன்னீங்க. வயிறு பெருசு ஆகுறது எல்லாம் ஆகுறதெல்லாம் அவங்களுக்கு தான் ஆயின்னு இருக்கு. அப்படிங்களா? அவங்க கிட்ட வந்து குழந்தைங்க கூட அந்த பிறக்கிற குழந்தைங்க கூட வந்து பேசுவாங்க. அதாவது அந்த பிறக்க போற குழந்தை இப்பயே பேசுவாங்க? பேசுவாங்க. உங்களுக்கு தான் வந்து அந்த வயிறு வந்து பெருசாகி சின்னதாகுதுங்களா? காலையில் சாயந்தரம் பெருசாகும், காலையில் கொஞ்சம் நார்மல் ஆகிடும். டெய்லி நடக்கும். ஆமாம். வயிறு எந்த அளவுக்கு பெருசாகும்? பெருசு வந்து ஒரு 9 மாதம் அளவு. ஒரு 9 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி மேலே. இதை எப்படிங்க வந்துட்டு உடனே உடனே இப்படி கீழே போவீங்களா? வரும்,
அந்த டைம் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் போயிடும். அப்புறம் எனக்கு எழுறதுக்கு உட்கார்றதுக்கு கஷ்டம் ஆகும். அந்த நேரத்துல கொஞ்சம் நார்மல் ஆயிடும். எனக்கு கஷ்டம் ஆகாத மாதிரி அது தானா நடக்கும். பிறக்க போற குழந்தை வந்து பேசுவாங்கன்னு சொன்னீங்கல்ல, ஆமா அவங்கள்ட்ட பேசலாங்களா? அவங்ககிட்ட வர்றாங்க, அவங்ககிட்ட வந்து இருக்காங்க. அவங்க என்ன பேசணுமோ வந்து பேசுவாங்க. அவங்க இப்ப அவங்கள்ட்ட நான் பேசணும். இப்ப உங்க மூலமா பேச முடியுமா? முடியும். கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. உங்களை பார்க்க வந்திருக்கிறாங்க, எடிசன் விளாக்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்காங்க. உங்களை வந்து இன்டர்வியூ எடுத்து மக்களுக்கு வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்கன்னு வர சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன ஒரு ஆச்சரியம், இருந்திருந்த வாக்கில் ஒரு குழந்தையோட வாய்ஸில் பேச ஆரம்பித்தாங்க. பிறக்கிறதுக்கு முன்னாடியே எப்படி அந்த குழந்தை பேசுன்னு நான் அப்படியே புரியாத புதிரா குழம்பி போய் உட்காந்துருந்தேன். கொஞ்சம் கொஞ்சம் வருங்களா? நீங்க எப்ப வந்து பிறக்க போறீங்க, இந்த உலகத்து மண்ணுல கால் எடுத்து வைக்க போறீங்க? அல்லாஹ் எப்போ சொல்றாரோ அப்போ நாங்க வர்றோம். அது எப்படி நீங்க வந்த அடுத்த நாளே 7 வயசு உங்களுக்கு ஆகுது? அது நாங்க சொல்ல முடியாது, அல்லாஹ் செய்யறது, நாம செய்யறது இல்ல. அப்படியா? டிவி வாங்கி ஓ பகர்த்தே இன்னொரு பையன், இன்னொரு பையன், பையன் நாளைக்கு கடைசி குழந்தைக்கு மடியில அங்க போனோம்னு உத்தரவு வந்து போலியா? நீ வந்து சாட்டை புடிச்ச பொண்ணா இருக்கு போல இருக்குதா? நல்லா தின்னோம். நீங்க சொல்லக்கூடிய அந்த நான்கு குழந்தைகள் வந்து எப்ப பிறப்பாங்க? இந்த குழந்தைகள் வந்து எங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து டெலிவரி ஆகுவாங்களா, இல்ல வந்து உங்க வீட்டுல வந்து டெலிவரி ஆவாங்களா? வீட்டுலதான் டெலிவரி ஆகும். அந்த டைம்ல யாருக்கும் கூப்பிட மாட்டோம். டெலிவரி ஆகும்போது யாரையும் கூப்பிட மாட்டோம். நாலு குழந்தை பிறந்த உடனே இப்ப உங்களுக்கு எல்லாம் சொல்லுவோம், இப்ப எல்லா டிவிக்கும் சொல்லிடுவோம். பிறந்த பிறகு வந்து பாக்கலாம். பிறந்துட்டோம் எல்லா டிவிக்கும் சொல்லிடுவோம். கை குழந்தைக்கு அடுத்த நாள் 7 வயசு ஆயிருன்னு சொன்னீங்க, 7 வயசு குழந்தைய காத்துவீங்களா? 7 வயசுக்கு நீங்க எல்லாமே இங்க காத்து நிற்பீங்க. ஓ, அந்த எல்லாமே காத்து நிற்பீங்க. குழந்தை வந்து பெருசாவது அப்படியே பாக்கலாம்? அப்படியே பாக்க முடியாது. இப்ப வந்து உள்ள இருப்பாங்க அவங்க, நீங்க வெளியதான் இருப்பீங்க. சின்ன குழந்தைய புடிச்சிட்டீங்க, மறுநாள் வந்து 7 வயசு ஆயிடுச்சுங்கன்னு நாங்க சொல்லுவோம். அது அப்படியே பெருசாது, துணி வந்து மாத்தி கொடுக்கறதா இருக்கும். சின்ன துணி இருக்கும், போட்டு சின்ன துணி இருக்கும், பெருசு துணி பண்ண இல்லைங்களா? அதெல்லாம் வந்து மருமகமா பண்ண முடியாது. குழந்தை மாறி 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 பேசிட்டு இருந்த அவங்க திடீர்னு வயிறு பெருசாகுதுன்னு எந்திரிச்சு நின்னதும் எனக்கு புரியாத புதிராக தகச்சு போய் உக்காந்துருந்தேன். அங்கே என்ன நடந்ததுங்கிறத நீங்களே பாருங்க. அவசத்தையா
அந்த குழந்தை நாலு குழந்தைகள் வந்து பிறக்க போகுதுன்னு சொன்னோம் இல்லையா, அவங்களோட வயிறு வந்து இப்போ ப்ரெக்னென்ட் ஆன மாதிரி இப்போ சடன் டைமில் உடனே அவங்க வயிறு வந்து பெருசாயிருச்சு. அது எப்படிங்கிறது பார்க்கலாம். என்ன திடீர்னு இவ்வளவு பெருசாயிருச்சு? இது மாதிரி ஆகுது. பெருசா ஆகுது. இப்ப இவ்வளவு நேரம் வந்து வயிறு எதுவும் பெருசா ஆகல. ஆமா அப்படிதான் ஆகுது. இன்னும் பெருசா ஆகுது. அம்மாக்கு முடியலன்னா அந்த டைம்ல பார்த்தது இந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் கொஞ்சம் கம்மி ஆகி அம்மானால நடக்க முடியுது. வயிறு பெரிதாகிற அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தையும் கவனித்தேன். வயிறு பெரிதாகும் போது அவங்க பேச மாட்டேங்கிறாங்க, வயிறு சின்னதாகும் போது மட்டும் அவங்க வாயிலேருந்து பேச்சுகள் வருது. அது எதனாலன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்க. வயிறு பெரிதாக இருக்கும்போது அந்த குழந்தைய பேச சொன்னேன், ஆனால் வயிறு பெரிதாக இருக்கும்போது அந்த குழந்தை பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது எதனாலன்னு எனக்கு தெரியல. நேரம் நல்லா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க, சமமானது. அப்புறம் திடீர்னு எந்திரிச்சு நின்னாங்க, திடீர்னு வயிறு வந்து இப்ப பெருசாயிடுச்சு. இப்ப கம்மியாயிடுச்சு. இப்ப காரணம் இல்ல, இல்லன்னா ராத்திரி வழி எப்படி இருக்கணும்? இப்ப வயிறு பெருசாவுங்களா? கம்மியாயிடுச்சு. இது போன்ற விஷயங்களை நீங்கள் நம்புறதும் நம்பாததும் தனிப்பட்ட மனிதரின் விருப்பம். நான் என்னுடைய அனுபவங்களை மட்டும்தான் இங்கே பகிர்ந்திருக்கேன். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்காங்க. இது போன்று ஆச்சரியப்படுத்தும் மனிதர்கள் உங்களோட பகுதிகளில் இருந்தால் நம்மளோட சோசியல் மீடியா வழியாக கண்டிப்பாக தெரியப்படுத்திக்காங்க. கண்டிப்பாக நம்மளுடைய டீம் உங்களோட பகுதிக்கு வருவோம். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.